கிறிஸ்துகுளர்மையானவர்களே, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஆராதனை வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் கிறிஸ்துகள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று அவர் சொன்னார். பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். எல்லாராலும் தள்ளப்படுகிறவர்களை அவர் நேசிக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். ஆகவே உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாருலகில் உம்மை போல் யாருண்டு என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாதம் அன்பினால் மன்னித்தேன். பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாதம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் அவிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினால் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன்,
மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓ துரோகினா. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, மடிமை உமக்கே இனினான். உம்மை போல் அருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் அருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரம்பும். ஒருக்கும் ஒருக்கும் உடையும் பனையும் உமக்கே உகந்த துய சரீரமா. அறிமுறைகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் அருண்டு இந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் அருண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு. ஆகவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். மெய்யான சந்தோஷ சமானத்தை தருகிறார். ஆகவே விடுதலை 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 பெற்றேன் என்கிற பாடலை நாம் சந்தோஷமாக பாடுவோம். விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை. தடுக்கும் பாவ தலைகளில் விடுதலை விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை, என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம், எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றே, விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை விடுதலை. அன்பரே சுவே தந்த விடுதலை, அன்பரே சுவே தந்த விடுதலை. இன்ப காலம் சென்றிடும் வரை உண்ட விடுதலை, இன்ப காலம் சென்றிடும் வரை உண்ட விடுதலை. விடுதலை 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 பெற்றே, விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே, எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்மலை ஆகிய கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அவர் மேல் கட்டப்பட்ட வீடு வெள்ளம் வந்தாலும், அது புயல் அடித்தாலும் அது அசைக்கப்பட முடியாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நம்மை காக்கிற தேவனாக, அவர் நம்மை செட்டன் மறைவிலே மூடி மறைத்து காக்கிறவராக, பொல்லாப்போனுக்கு நீரிடாது வாதைவன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், இந்த கடைசி நாட்களிலே பயங்கரமாக இந்த கொள்ளை நோய் பரவுகிற நாட்களிலே நம்மளை பாதுகாப்பதினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்தி, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே என்கிற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாதி செய்த நன்மைகளை துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 வேத பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5:1 முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற நமது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5:14 இவ்வாறு சொல்கிறது, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். டு நாட் கமிட் சின் அகெயின், இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்கான தலைப்பு டு நாட் கமிட் சின் அகெயின், இனி பாவம் செய்யாதே. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆதாம் ஏவாளுடைய ஜென்மஸ்வாவம் நமக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த பவுல் மிக அழகாக ரோமர் 3:23 சொல்கிறார், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, வி ஆல் ஹவ் சின்ட் அகேன்ஸ்ட் காட் அண்ட் வி ஹவ் லாஸ்ட் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமை இழந்துவிட்டோம். ஆதாம் ஏவாள் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு உலாவி வந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. பாவம் நம்மை பரிசுத்த தேவனிடமிருந்து பிரிக்கிறது. Sin separates us from the holy presence of God. Our God is holy, holy, holy is the Lord God Almighty. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆகவே மனிதர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய ஜென்ம சுபாவத்தின் நிமித்தமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை, நமக்குள்ளே வரக்கூடிய இச்சை, நமக்குள்ளே இருக்கிற மாய்மாலம், பொய், களவு, பலவிதமான அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்று மார்க்கு 7:20 ஆண்டவர் சொல்கிறார். உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எரேமியா 17 பார்க்கிறோம், இருதயமானது திருக்குள்ளதும் பொல்லாததும், அது கேடுள்ளதாக இருக்கிறது, யார் அதை அறிந்து கொள்ள முடியும்? மனிதனை ஆண்டவர் படைத்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டார். ஆடு மாடுகளை படைத்ததற்காக அவர் வருத்தப்படவில்லை. மரஞ்செடி கொடிகளை படைத்ததற்காக அல்லது மீன்களை படைத்ததற்காக, பறவைகளை படைத்ததற்காக அவர் வருத்தப்படவே இல்லை. ஆனால் மனிதனை படைத்ததற்காக வருத்தப்பட்டாராம். ஏனென்றால் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது, இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த பெதஸ்தா குலத்திலே ஒரு மனிதன் 38 வியாதி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. அந்த தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும்போது யாரெல்லாம் உதவியை பெற்று முதலாவதாக போகிறார்களோ அவர்கள் சுகமடைகிறார்கள். ஆனால் ஐ ஹவ் நோபடி டு ஹெல்ப், எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையிலே பணம் இருந்தால்தான் நமக்கு மரியாதை, யாராவது மனிதர்களுடைய தயவு நமக்கு உதவி இருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று நாம் மனிதர்களை நம்பி, பணத்தை நம்பி சார்ந்து நாம் இருக்கலாம். ஆனால் அது கூட இல்லாமல், எனக்கு மனிதர்கள் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே, நான் நம்பியிருந்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று தனிமையிலே நீங்கள் வாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு? டு யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்? இந்த வியாதியிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆர் யூ ரெடி என்று கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று அவன் கேட்கும்போது ஆண்டவர், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வியாதியாக இருந்த மனுஷன் இப்பொழுது நடக்க ஆரம்பித்து விட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனால் அங்கே இருக்கிற வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு அவர்களுக்கு இந்த அற்புதத்தை பார்த்தவுடன் நம்ப முடியவில்லை. அது அவர்கள் பாரம்பரியத்தை, நியாயப்பிரமாணத்தை, சடங்காச்சாரத்தை பேசி இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், இயேசுவை குற்றப்படுத்துகிறார்கள். இது ஒரு தடவை அல்ல, பல தடவை. ஒரு சூம்பின கையுடைய மனிதனை குணமாக்கும் போதும், ஒரு குருடனை ஆண்டவர் குணமாக்கும் போதும்,
அந்த கூனியாயிருந்த ஸ்திரீயை ஜபாலயத்திலே ஆண்டவர் குணமாக்கும் போது எப்பொழுதும் அவர்கள் இது ஓய்வு நாளிலே இதை செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், ஓய்வு நாளிலே கிணற்றிலே ஒரு கழுதை விழுந்து விட்டது அல்லது ஒரு ஆடு விழுந்து விட்டது என்றால் அந்த ஆட்டை காப்பாற்ற மாட்டாயா, கழுதையை காப்பாற்ற மாட்டாயா? ஒரு ஆட்டுக்கும் கழுதைக்கும் நீ கரிசனையுடையவனாக இருக்கும் பொழுது ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவள் 18 ஆண்டுகளாக இவள் கட்டப்பட்டவளாயிருந்தாலே சாத்தானுடைய கட்டிலே அவளுக்கு நான் விடுதலை கொடுக்கக்கூடாதா, இந்த ஓய்வு நாளிலே நன்மை செய்யக்கூடாதா என்று ஆண்டவர் அவர்களை திருப்பி கேட்கும்போது அவர்கள் ஒன்று பேச முடியாமல் போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே நாம் தொடப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இப்பொழுது இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. இவனுக்கு இப்பொழுது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது அவன் தேவாலயத்திற்கு அவன் செல்கிறான். அங்கு கூட்டமாக இருக்கிறது. தேவாலயத்திலே இயேசு அவனை தனியாக பார்த்து இந்த காரியத்தை சொல்கிறார், உனக்கு அதிக கேடாதொன்னதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே, உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள் என்று சொல்கிறார். பின்பு அவன் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அவன் ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததின் நோக்கம் அவன் மகிழ்ச்சியாக விடுதலையோடு இருக்க வேண்டும். அவன் இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானதொன்றும் வராதபடி. இனி நீ பாவம் செய்தால் என்ன நடக்கும், உன்னுடைய நிலைமை இதைவிட பரிதாபமாய் போய்விடும், ஜாக்கிரதையாயிரு என்று அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இது இந்த ஒரு அற்புதத்திலே மாத்திரமில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் அதிகாலை வேளையிலே சாலமோன் மண்டபத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது, தேவாலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயை அவர்கள் கொண்டு வந்து, இவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டவள், இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே இவளை கல்லறிந்து கொள்ளலாமா என்று கேட்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 7 வசனத்திலே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 10 வசனம் அங்கு ஆண்டவர் அவளை பார்த்து இந்த மனிதர்கள்லாம் எங்கே என்று கேட்கிறார். 11 வசனத்திலே அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, ஒருவரும் என்னை நாய்ந்திருக்கவில்லை, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியவில்லை, கல்லறியவில்லை என்று சொல்லும்போது 11 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யூ கோ அண்ட் டூ நாட் கமிட் சின் அகெயின். இனி பாவம் செய்யாதே, உன்னை இப்பொழுது நான் காப்பாற்றிவிட்டேன். நீ கல்லறிந்து கொல்லப்படலாம் என்று சொன்னால் உடனடியாக அவளை கல்லறிந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளோதான், எல்லாரும் கல்லோடு தான் தயாராக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய அன்பினாலே அவளை காப்பார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லறி கடவன். ஆண்டவர் தரையில் என்ன எழுதினார் என்பது ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒருவேளை தரையிலே அங்கு நின்று கல்லறிந்தவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்கள் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் எழுத ஆரம்பித்து விட்டார், அதை பார்த்து எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய இந்த அன்பினாலே அவள் காக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே அவள் பாவி, அவள் மாத்திரமல்ல எல்லாரும் பாவிகள் என்பதை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். இனி பாவம் செய்யாதே என்று அவளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். டு நாட் கமிட் சின் அகெயின். அவளை மரணப்பிடியிலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய ஜென்மஸ்வாவத்தினாலே சூழ்நிலையினாலே சாத்தானுடைய சோதனையிலே பேதுருவை போல நாம் விழிப்புள்ளவர்களாக இல்லாமல் அசதியாக இருந்ததினாலே நாமும் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக பாவம் செய்கிறவர்களாக சிந்தனையினாலே பார்வையினாலே வார்த்தையினாலே செய்கையினாலே நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறார் என்பதனாலே பாவ அறிக்கையின் விண்ணப்பத்தை, ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்ய தகாதவிலை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே என்று நாம் பாவ அறிக்கை விண்ணப்பத்தை பண்ணுகிறோம். ஆனால் மறுபடியும் இந்த பாவ அறிக்கை பண்ணிவிட்டு பழைய பாவத்தை நாம் செய்யக்கூடாது, இனி பாவம் செய்யாதே. ஏனென்றால் துணிந்து நாம் அப்படி செய்யும்போது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமண்டி சடிதிலே நாசமடைவான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயிடம் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன்னை மீட்டு கொண்டேன், இன்றைக்கு உன்னை நான் காப்பாற்றி விட்டேன், இனிமேல் நீ இந்த பாவத்தை செய்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள், அதற்கு நான் விட்டு விடுவேன், இனி நீ பாவம் செய்யாதே, உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள், இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இந்த விடுதலையிலே நீ நிலைத்திரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆகவேதான் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார், நாயானது தான் கக்கினதை தின்னுவது போல, பன்றியானது அந்த சேற்றிலே விழுவது போல, மறுதளிக்கிறவர்கள், மறுபடியும் துணிந்து பாவம் செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பேதுரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தெளிவாக விளக்குகிற ஒரு காரியம், இனி பாவம் செய்யாதே, பழைய பாவத்தை மறுபடியும் துணிந்து செய்ய வேண்டாம். நமக்கு தெரியும் எது பாவம் எது பாவம் இல்லை என்பது, நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இன் அவர் கான்ஷியஸ் வி நோ வாட் இஸ் குட் வாட் இஸ் ஈவில் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், எது சரி எது தவறு என்பது நமக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே அவர் உணர்த்துகிற காரியங்களிலே உடனடியாக நாம் மனம் திரும்ப வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இறக்கம் பெறுவான். விட்டுவிடு, அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அனைவரையும் நாம் அறிக்கை செய்கிறோம், மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறோம், அது தவறு, தட் இஸ் இன். அதை தான் ஆண்டவருங்க சொல்லுவார், நீ மறுபடி செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அது அனைவருடைய கேள்வி. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய சுயபலத்தால் முடியாது, அதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை தேவை. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலமாக, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக தான் நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நம்முடைய சுயபலத்தாலோ சுயபக்தியினாலோ நம்முடைய திறமையினாலோ பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:34-36 பார்க்கிறோம், ஆனால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பாவத்தின் மேலே வெறுப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். நீதியின் சால்வியினாலே நம்மை உடுத்து வைக்கிறார் என்று பார்க்கிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். அவர் சார்வோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அவருடைய அன்பிலே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருந்தார் என்றால் அவருடைய கிருபை இல்லாமல் அவருடைய பிரசனம் இல்லாமல் நாம் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்கவே முடியாது, நம்முடைய சுயபலத்தால் முடியாது. ஆகவே அவருடைய கிருபையை சார்ந்தவர்களாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், இந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2 ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை 4 படுக்கையிலே இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீட்டின் வாசலே அதிகமான கூட்டங்கள் இருக்கிறது, அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இயேசு வீட்டின் நடுவிலிருந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்காரன் அந்த கூரையை திறப்பதற்கு அவன் உத்தரவு கொடுக்கிறான். படுக்கையிலிருந்து அந்த மனிதனை 4 அப்படியே இறக்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். My son, your sins are forgiven. ஆண்டவர் உடனடியாக எழுந்து நட என்று சொல்லவில்லை. அதுதான் ஆண்டவர் அழகாக கேட்கிறார். இங்கு
ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 9வது வசனத்திலே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவு என்று சொல்வதோ, எது எளிது? வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி ஈஸியர்? பாவங்களை மன்னிக்க வேண்டுமென்றால் அவர் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர்தான் பாவம் அறியாதவர். நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியராய் அவர் இராமல் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் அவர். பரிசுத்தராயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர்தான் நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை தர முடியும். அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து பாவம் மன்னிப்பை சொல்லிவிட்டு உடனடியாக இந்த பரிசேயர், சதிசேயர், எல்லா பெரிய வேதபாரகர் இவர்களெல்லாம் இயேசுவின் மேலே பொறாமை கொண்டு முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த திமிர்வாத காரணை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். முதலாவதாக அவனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவனுடைய சரீரத்திலே ஒரு சுகத்தை கொடுத்து அவனை நடக்க வைக்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், இரண்டாவதாக ஃபிசிக்கல் ஹீலிங். செகண்ட்லி ஓன்லி ஃபிசிக்கல் ஹீலிங். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இன்றைய கால சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் பல வியாதிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். முதலாவதாக நம்முடைய ஆத்மாவிலே நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் இருந்து, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருந்து அதன் பிறகு நம்முடைய சரீரத்திலே சுகம், ஆரோக்கியத்தை நாம் பெற ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஹோலி ஸ்பிரிட் வில் ஜட்ஜ் த வேர்ல்டு. ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையிலே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய பிரசங்கங்கள் அநேகம் நாம் கேட்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்வது எளிது. ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், அவனை எழுந்து நடந்து மறுபடியும் பாவம் செய்வான் என்றால் அவனுடைய நிலைமை பரிதாபமாக போய்விடும். ஆகவேதான் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு அவன் ஆண்டவருடைய உண்மையான சீஷனாக இயேசுவை அவன் பின்பற்ற வேண்டும். சரீர சுகம் தேவை, அதே வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆத்மீக வாழ்க்கையிலே, வி ஹவ் பாடி மைண்ட் அண்ட் சோல், நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, நமக்கு சரீரம் இருக்கிறது, மனது இருக்கிறது, ஆவி இருக்கிறது, முழு தன்மையும் ரட்சிக்கப்பட்டதாக, அது தேவனாலே மீட்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சரீரத்தில் மாத்திரம் சுகமடைந்து ஆத்மாவானது கெட்டுப்போய்விட்டால் அது பரலோகம் போக முடியாது. ஆத்மாவை நாம் கெடுத்து விடக்கூடாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதை தான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், ஒரு பரிசேயன் ஆண்டவரை அவருடைய வீட்டிற்கு சாப்பிட அழைக்கிறான். அப்பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறாள். அவளுக்கு புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது. அவள் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே அழுது கொண்டே இருக்கிறாள். உடனடியாக அங்கு இருக்கின்ற அந்த பரிசேயன் எல்லாரும் இயேசுவின் மேலே கோபப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்திலே வந்து கண்ணீர் வடிக்கும்போது ஏன் என்னை தொடாது என்று அவர்களை விரட்ட வேண்டியதானே என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், 48வது வசனத்திலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 50வது வசனத்திலே அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவளுக்கு தெரியும் அவளுடைய அழகு, அவளுடைய புகழ், அவளுக்கு இருக்கிற பணம் அவளுக்கு நிம்மதியை தரவில்லை. இயேசு கிறிஸ்துவே வழி, சத்தியம், ஜீவன். அவர் ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அவர்தான் சகையுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அவர்தான் குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். அவர்தான் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை, உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லறிக்கொண்டவன் என்று சொல்லி ஒரு பெண்ணை காப்பாற்றினாள். இந்த செய்தியெல்லாம் அவள் கேட்டுதான், இவளுடைய உள்ளத்திலே பணம் இருக்கிறது, இவளுக்கு புகழ் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி அவளால் பேச முடியவில்லை. எல்லாரும் அவளை வெறுக்கிறார்கள். பாவியான ஸ்திரீ, ஷீஸ் எ சின்னர் என்று அவளை ஒதுக்கி வைத்து விட்டார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார். பரிசேயர் வேதபாரர் எல்லாரும் சொல்கிறார்கள், இவர் ஏன் சகையுடைய வீட்டிற்கு செல்கிறார், இவன் பாவியான மனுஷன் என்று முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அதாவது பாவியை நேசிப்பதினாலே அவனை நீ இன்னும் கொஞ்சம் பாவம் செய் என்று சொல்வதற்காக அல்ல, துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆனால் நாம் செய்கிற பாவத்தை அவர் வெறுக்கிறார். ஆகவே நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இரண்டு பேர் ஆலயத்திற்கு ஜெபிக்க வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 நான் பார்க்கிறோம், ஒரு ஆயக்காரன் வருகின்றான். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்திற்கு பரிசேயன் ஒருவன் வருகிறான். ஆயக்காரன் என்று சொல்பவன் டேக்ஸ் கலெக்டர், பரிசேயன் என்று சொல்பவன் மத சார்பாக ஒரு சன்மார்க்கன், தனக்குள்ளே சுய நீதினாலே ஒரு நீதிமானாக தன்னை எண்ணிக்கொண்டு, நான் அவனைப் போல அல்ல இவனைப் போல அல்ல, நான் எல்லாம் தசம பாவம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் நல்லவன் வல்லவன் என்று அவன் தன்னைத்தானே புகழ்ந்து ஜெபிக்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரன் 13 சொல்கிறது, தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபியாயிரும் என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இதில் உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. ஒருவரும் மாம்சத்திலே பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் காட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட் வி ஆர் சேவ், நாட் பிகாஸ் ஆஃப் அவர் குட்னஸ். நம்மிடம் காணப்படுகிற நற்குணத்தினாலே அல்ல, நற்கிரியினாலே அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனே பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்று அவன் தாழ்த்துப்படும் போது அவனை தான் நீதிமானாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய குறைவுகளை மறந்து விடுகிறோம். பேதுரு 2 அமிழத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, மிகுதியான மீன்கள் பிடித்தவுடன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், சீமோனே நீ பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொன்னார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய படிப்போ, நம்முடைய அழகோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய தாளந்தோ நம்மை ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய்விட முடியாது. நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும், சிறுபிளை போல நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று ஒரு கேள்வி ஆண்டவரிடம் கேட்கப்பட்டது. மத்தேயு 18 பார்க்கிறோம், 4 பார்க்கும்போது, அது ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா, யோசேப்பா, தானியேலா, அல்லது ஏசாயாவா, எசேக்கியலா என்று பல தீர்க்கதரிசிகள், பல ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல உங்களை மனம் திரும்பி தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் ஒருவருக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இது எப்படி மறுபிறப்பு? ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ சிறு குழந்தையாக இருக்கும்போது எப்படி இன்னோசன்ட் நேச்சர், உனக்கு பாவம் இல்லாத ஒரு தன்மை இருந்ததோ, அந்த குணாதிசயம், அந்த எளிமை, ஆவியில் எளிமை, அந்த பரிசுத்தம், அந்த மன்னிக்கும் சுபாவம், விட்டு கொடுக்கிற தன்மை, அந்த அன்பு, அந்த தூய்மையான உள்ளம், ஒரு குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த உள்ளம், நீங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே போல் மறுபடியும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். பரலோக ராஜ்யத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். எப்பொழுது? ஒரு சப்பானி நடப்பதினாலே அல்ல, ஒரு குருடனுக்கு பார்வை கிடைத்த உடனே பரலோகம் சந்தோஷப்படாது, ஒரு பேச முடியாத ஊமையன் பேசினவுடன் பரலோகம் சந்தோஷப்படாது. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு ஆத்மா மனம் திரும்பிவிட்டால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் அறிவித்தார். யோவான் ஸ்நானன் அதை தான் அறிவித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் முதலாவதாக
அவர் அறிவித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் பாவத்தை விட்டு திரும்பி அவருக்கு நேராக முற்றிலுமாக ரிப்பன்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் கேட்கும்போது இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை, அறிவிக்கப்பட வேண்டும். லூக்காளுதின சுவிசேஷம் 24 அதிலே 47-48 உயிர்த்தெழுந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை பாருங்கள், அன்றி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இதை குறித்து உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கினஸ் ஆஃப் சின்ஸ். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, மிகவும் வருத்தமான காரியம் என்னவென்றால், இன்ற காலை சூழ்நிலையிலே மீடியாக்களிலே வருகிற அநேக செய்திகளில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தி கொடுக்கப்படவில்லை. நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு 10 கிடைக்கும். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ ஜெட்லே எப்பொழுதும் 24 பறக்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் பேங்க் அக்கௌண்ட் கூடிக்கொண்டே போகும். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது இருக்க வீட்டை காட்டிலும் 5-6 வீடு நீ கட்டிவிடுவாய். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வீடு எல்லாம் தங்கத்திலே நிரப்பப்படும். இப்படிப்பட்ட கவர்ச்சியான அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தி, அதாவது கள்ள உபதேசங்கள், இதெல்லாம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். இதை நம்பி போகிறார்கள், நான் பணக்காரனாக வேண்டும், நான் ஒரு பெரிய முதலாளியாக மாற வேண்டும், அதற்காக இந்த ஊழியக்காரருக்கு இந்த காணிக்கை கொடுக்கிறேன் என்று கொடுத்து ஏமாந்து போகிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமென்றால் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம், பரிசுத்தம் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டுவிடாமல் நாம் இருப்போம் என்றால் நமக்கு நரகம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறோம். ஆகவே இனி பாவம் செய்யாதே. இன்றைக்கு என்ன நடக்கிறது? இப்படி இந்த நவீன உபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு மக்கள் கீழ்ப்படிந்து பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு துணிந்து பாவம் செய்கிறார்கள். ஆகவே தான் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் இல்லை. தேசத்திலே ஏன் இவ்வளவு அழிவு இருக்கிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இன்றைக்கு தேசத்திலே, உலகத்திலே இந்த கொரோனா வைரஸின் மூலமாக எவ்வளவு பெரிய அழிவு இருக்கிறது. அப்படியென்றால் இதை ஆண்டவர் நிறுத்த வேண்டுமென்றால் என் முகத்தை தேடி, ஆண்டவரை தேடி, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பி, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நாம் விட்டு திரும்பும் பொழுதுதான், மனம் திரும்பி நம்மை தாழ்த்தும் போது, ஹம்புல் யுவர் செல்ஃப் அண்ட் ரிப்பன்ட் ஆஃப் யுவர் சின்ஸ், அப்பொழுது நான் அவர்களுக்கு ஜபத்திற்கு பதில் கொடுத்து, அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இன்றைக்கு இந்த வாதை, கொள்ளை நோய் நிற்க வேண்டுமென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி, நாம் பரிசுத்தம் அடைந்து, நம்மை பரிசுத்தமாய் காத்து, ஆண்டவருடைய சந்நிதானத்திலே மோசையைப் போல திறப்பின் வாயிலே நின்று, நாம் தேசத்தை ஆண்டவர் அழிக்காதபடி திறப்பின் வாயிலே நின்று ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் இந்த தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவார். இல்லையென்றால் இந்த அழிவு வந்து கொண்டே தான் இருக்கும், இது பெருகி கொண்டே தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் எங்கே நன்றாக ஜெபிக்கிறார்களோ, எங்கே கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தின்படி வாழ்கிறார்களோ, பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள், தெசலோனிக்கரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கு ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். எங்கு ஜெபிக்கிற திருச்சபை இருக்கிறதோ, எங்கு மக்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறார்களோ, எங்கு மக்கள் அதிகமாக ஆண்டவருக்கு பிரியமாக, எளிமையாக, உண்மையாக, தாழ்மையாக, பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ, அங்கு பொல்லா போனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்துவத்தின்படி, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் என்ற வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறும். உபாகமம் 28 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அப்படியே பலிக்கும். எங்கு பாவம் இருக்கிறதோ, எங்கு அநியாயம் காணப்படுகிறதோ, எங்கு அக்கிரமம் இருக்கிறதோ, அங்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது, அங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கார். பரிசுத்த பவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே, நான் நன்மை செய்ய என்று விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன், எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே இப்படி செய்கிறது என்று ரோமர் 7 கடைசி பகுதியிலையும் 8 அதிகாரத்திலும் வெற்றியை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெற்றி. 8 அதிகாரம் முழுவதும்
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையின் மூலமாக எனக்கு புது வாழ்வு கிடைத்து விட்டது. மாம்சத்தின்படி இல்லாமல் பரிசுத்தாவின் ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் சமாதானம் இருக்கிறது என்று வெற்றியுள்ள ஒரு அறிக்கையை அவர் விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். பாவத்துக்கு விரோதமாக நாம் போரிட அழைக்கப்பட்டிருக்கோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கிடுவோம். இயேசுவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது. அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறார், இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறார், அவர் இதை சொல்கிறார், இதை சொல்கிறார். தயவுசெய்து இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷங்களை என்ன சொல்லியிருக்கிறார், அதை ஆராய்ந்து பாருங்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார். பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக அவர் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம் விசேஷத்த ஞானத்தின் மூலமாக எழுதப்பட்ட நிருபங்களை, பேதுரு மூலமாக எழுதப்பட்ட நிருபங்களை, யாக்கோபு மூலமாக எழுதப்பட்ட நிருபங்களை, திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்க அந்த நிருபங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து தியானியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். ஆனால் இன்றைய தினம் நாம் எல்லாரும் எப்படியோ ரசிகர் மன்றம் வைத்து விட்டோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்கும் ஒவ்வொரு ரசிகர் மன்றத்தை போல வைத்து கொண்டு நாம் இதை வியாபாரமயமாக்கி விட்டு ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தி ஆண்டவரை நாம் ஒதுக்கிவிட்டோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கவில்லை. அப்படி அல்ல, பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர். அவரை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். பவுல் சொல்கிறார், நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், ஆதி திருச்சபையில் இந்த குழப்பம் இருந்து, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறான், ஒருவன் நான் அப்புலவை சேர்ந்தவன் என்று சொல்கிறான், ஒருத்தன் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்கிறான். பிரிவினை பயங்கரமாக குறிந்து திருச்சபையில் இருக்கிறார். அப்பொழுது பவுல் புலம்புகிறார் குருந்தியர்கள் நிருபத்தில், பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான், நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைவு செய்தார், ஏன் நீங்கள் மனிதர்களை கொண்டு பிரிவினை கொண்டு வருகிறீர்கள்? இயேசுவை பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்கள். இயேசுதான் சிலுவையை சுமந்தார், இயேசுதான் பாடுபட்டார், இயேசுதான் உயிர் தெழுந்தார், இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன். இந்த இயேசுவை விட்டுவிட்டு நாம் மற்ற எதற்கும் நம்முடைய கண்களை கொண்டு போவோம் என்றால், மற்ற வார்த்தைகளை நாம் நம்புவோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், நயவஞ்சகத்திலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். இந்த கடைசி காலத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இனி பாவம் செய்யாதே, இதுதான் இன்றைய செய்தி. இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும். என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் இரண்டாவதாக நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபமுனுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே இணைந்து ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தோம் என்றால் நம்மண்டையிலே பாவம் நெருங்கி வர முடியாது. இயேசு இருக்கிற இடத்திலே பரிசுத்தம் இருக்கும். இயேசுவே உலகின் ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அந்த ஒளி பிரகாசிக்கிறது. இயேசு நமக்குள் இருக்கும்போது எந்த பாவமும் நம்மை அணுக முடியாது. இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இயேசுவினுடைய வார்த்தையினாலே நிரப்பப்படும் போது, வி கேன் ஓவர் கம் எனி சின், எனி டெம்டேஷன் பை த கிரேஸ் ஆஃப் காட், பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் வல்லமையினாலும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலும், தேவனுடைய கிருபையினாலும் எப்படிப்பட்ட பாவத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அதற்காக தான் வேதத்தை கிரமமாய் வாசிக்க வேண்டும். அதற்காக தான் நாம் முழங்கால் படியிட்டு தினமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் யாரோ அவர்களோடு நாம் நல்ல ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன்னுடைய நண்பனை நீ சொல், நீ யார் என்று சொல்வேன் என்று ஒரு பழமொழி இந்த ஆங்கிலத்தில் உண்டு. ஆகவே நல்ல நண்பர்களை, வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் குட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய நல்ல பிள்ளைகளோடு நாம் அதிக நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நன்றாக ஜெபிப்பார்கள், வேதம் வாசிப்பார்கள், ஆனால் இவருடைய உறவுகளிலே
அவர்களுடைய நண்பர்களுடைய பிரியப்படுத்துவதற்காக காம்ப்ரமைசிங் வித் அதர்ஸ். அவர்களுக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், பாவத்திலே நண்பர்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு ஒத்த வேஷம் தெரித்து அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அந்த கிறிஸ்துவை கடைசியிலே அவர்கள் துக்கப்படுத்தி விடுவார்கள். ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை தான் பிரியப்படுத்த வேண்டும், மனிதரை பிரியப்படுத்தக்கூடாது. மனிதரை பிரியப்படுத்தினால் ஆண்டவர் துக்கப்படுவார். நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தினால் ஒருவேளை மனிதர்கள் நம்மை வெறுக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லிவிட்டார், என் நாமத்தினிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவிருந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான், என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் உன்னை வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவாய். சிலுவையை எடுக்காமல் என்னை பின்பற்ற முடியாது. வெறும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் என் பின்னாலே வராதே, எனக்காக சிலுவை சும, எனக்காக நீ பாடுபடு. டூ நாட் காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்டு. உலகத்திலும் அதில் உள்ளவர்களிலும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள், உலகமும் அதன் ஆசை இச்சும் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படி என்றால் பாவத்துக்கு விரோதமான யுத்தத்திலே இயேசுவை பின்பற்ற, இயேசுவுக்காக சிலுவை சுமக்க, அதிலே பல இழப்புகள் வரலாம், பல கசப்புகள் வரலாம், பல நண்பர்கள் நம்மை விட்டு போய்விடலாம், நம்மை முட்டாள் என்று சொல்லலாம், பைத்தியக்காரன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்காக அதை சகித்து கொள்ள, அந்த சிலுவை சுமக்க நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் அதற்குரிய பலன், அதற்கு நித்தியத்திலே பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆகவே இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க, ஜபத்திலே உறுதியாய் தருத்திருக்க, இந்த கடைசி நாட்களில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இனி பாவம் செய்யாதே என்று அந்த 38 ஆண்டுகள் படுக்கையில் இருந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். விபச்சார பாவத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை காப்பாற்றி அவளுக்கு விடுதலை கொடுத்து அவள் மேல் அன்பு வைத்து ஆண்டவர் சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவரிடம் யாரெல்லாம் நன்மை பெற்றார்களோ அவர்களுக்கு எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பாவம் கொடிது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க இருக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். அங்கே 22-23, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும், இதில் திருப்தி அடையக்கூடாது. ஜப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பிலே, ஆண்டவருக்காக சாட்சி சொல்வதிலே, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே வளர வேண்டும். முடிவு நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நன்மை செய்து பாடுபடவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எல்லா நிந்தையும் துன்பத்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து நடக்க வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, உம்முடைய சத்திய நித்திய ஜீவ வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாதே என்ற உம்முடைய கட்டளையின்படி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை நீர் ஆண்டவரே நிறைவாக்கி எங்களை சுத்திகரிப்பதற்காக, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற கட்டளையின்படி உம்முடைய வேதத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் தியானிக்க, உம்முடைய பாதத்திலே அதிகமாக ஜபிக்க, மரியாதை தன்னை விட்டு விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்புவார்கள்,
ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்றபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவில் ஒளிந்து போயின எல்லாம் புதியதாயின என்ற வாக்கின்படி கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாங்கள் புதுப்பிக்கப்பட, நாங்கள் சுத்திகரிக்கப்பட, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட, சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவினாலே எங்களை புதுப்பியும். ஆண்டவரே, இனி நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, பிறரை ஆயத்தப்படுத்த கிருபை செய்மாறு. புத்தியுள்ள கனியிலாய் எங்களை நீர் மனவாட்டியாகிய திருச்சபை கரை திரை பிழையற்றதாய் காணப்பட, எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை தயவாய் இறங்கி பொறுத்து மன்னிக்குமாறு, இனி பாவம் செய்யாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்மாறு, வலுவாதபடி எங்களை காத்து கொள்ளுமாறு, எங்கள் அருமலச்சரி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிறோம் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்குமே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுதும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று 2 நாளாகமும் 7:14 ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இந்தியா தேசத்திலே பயங்கரமான அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அகில உலகத்திலும் பல பாதிப்புகள் இருந்தாலும் நம்முடைய தேசத்திலே பயங்கரமாக தொற்று நோய் பரவுகிறது. இதை ஆண்டவர் நிறுத்தும்படியாக மனமிறங்கும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பட்டணத்தையும் மாநிலத்தையும் தேசத்தையும் பாதுகாப்பாராக. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உமது ஜனமாகிய நாங்கள் செய்த பாவங்களை எங்களை மன்னியும். உம்முடைய முகத்தை தேடி எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். இனி நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து கிருபையாய் எங்களுடைய தேசத்தை அழிவிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுமாறு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற முது பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த பட்டணத்தையும் மாநிலத்தையும் தேசத்தையும் வெளிநாடுகளிலே வசிக்கிற எங்களுடைய திருச்சபின் பிள்ளைகள் எல்லாரையும் வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்குமாறு எங்கள் அருமறைச்சரி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.